கோவையில் தனது மகளின் சாவிற்கு காதலன் தான் காரணம் என நம்பி பொறுத்திருந்து திட்டமிட்டு மருத்துவமனை ஊழியரை துடி துடிக்க கொலை செய்துவிட்டு மாயமான தந்தை அண்ணனை போலீசார் தேடி வருகின்றனர். இது குறித்த விரிவான தொகுப்பை பார்க்கலாம். கோவை துடியலூரில் உள்ள லட்சுமி மருத்துவமனையில் நீலகிரி மாவட்டம் பந்தலூரை சேர்ந்த மகாலிங்கம் என்பவரின் மகன் 27 வயதான தமிழ்ச்செல்வன் கடந்த ஒரு வருடமாக டிரைவராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவருடைய அம்மாவிற்கு சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ஐயன்கொள்ளக்கொண்டான் கிராமமாகும். இந்த கிராமத்திற்கு தமிழ்ச்செல்வன் அடிக்கடி சென்று வந்தபோது அந்த பகுதியைச் சேர்ந்த மலைக்கணி என்பவரின் மகளுடன் காதல் ஏற்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பழகி வந்துள்ளார். இதனிடையே காத்து வாக்குல 2 காதல் படபானையில் தமிழ்ச்செல்வன் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் காதலித்து வந்துள்ளார். இதன் காரணமாக மலைக்கணியின் மகளை திருமணம் செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது. 2 மாதங்கள் தீவிர திட்டமிட்டு தமிழ்ச்செல்வனை கொலை செய்யும் நோக்கத்துடன் நேற்று 24ஆம் தேதி இருவரும் இருசக்கர வாகனத்தில் ராஜபாளையத்தில் இருந்து கோவைக்கு வந்துள்ளனர். நேற்று காலை 10 மணி அளவில் துடியலூர் லட்சுமி மருத்துவமனை முன்பு வந்து நின்று கொண்டு தமிழ்ச்செல்வனுக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு மருத்துவமனையில் இருந்து வெளியே வரவழைத்தனர். மருத்துவமனைக்கு அருகில் உள்ள காலியிடத்தில் வைத்து இருவரும் சேர்ந்து தமிழ்ச்செல்வனை கத்தியால் கழுத்தை அறுத்தும் மார்பு மற்றும் வயிறு உள்ளிட்ட பகுதிகளில் குத்தியும் கொலை செய்துவிட்டு வந்த இருசக்கர வாகனத்திலேயே தப்பி சென்றுள்ளனர். அருகில் இருந்தவர்கள் பார்த்து உடனடியாக மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிக்க அங்கு வந்து பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துடியலூர் போலீசார் இறந்து போன தமிழ்ச்செல்வனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்யப்பட்ட கத்தியையும் கைப்பற்றியுள்ளனர். இதுகுறித்து துடியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய தந்தை மகன் ஆகியோரை தேடி வருகின்றனா்.